இந்த உலகம் எப்படிலாம் அழிய போகுதுன்னு சொல்லி ப்ரெடிக் பண்ணிட்டு இருந்த நமக்கு 2020 அப்படிங்கிற வருஷம் ஒரு மிகப்பெரிய ட்ரெய்லர் காட்டிட்டு சொல்லலாம். பிகாஸ் அந்த வருஷத்தில் நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சமோ எல்லா விஷயமே நடந்துச்சு. பட் ஆனால் நவம்பர் 18, 2020 அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் உலகத்தில் இருக்கிற பல பேரை நிஜமாலுமே உலகம் அழிய போதா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண வச்சது. அப்படி என்ன மேட்டர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற யூட்டா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத பாலைவனத்தில் ஒரு வித்தியாசமான ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் மட்டுமே கிட்டத்தட்ட 10-12 உயரத்தில் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் அவங்க என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா மோனோலித் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. அண்ட் இதில் இருக்கிற ஹைலைட்டிங் மேட்டர் என்னன்னா, அந்த ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல் எதுவுமே பூமியை சார்ந்தது இல்லைன்னும், அந்த இடத்துல யார் இதை கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது. பட் ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஹைலைட்டிங் மிஸ்ட்ரி என்னென்னா, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 6 நாளில் அந்த ஆப்ஜெக்ட் காணாமல் போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் உலகத்தில் பல வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. லைக் அந்த ஆப்ஜெக்ட் திருப்பியுமே 7 இடத்துல பூமியில் வந்து திருப்பியுமே அப்பியர் ஆச்சு, அண்ட் டிசப்பியரும் ஆயிடுச்சு. பல பேர் என்ன நினைக்கிறாங்களா, நிஜமாலுமே இந்த உலக அழிவுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.